மஞ்சரிசி இட்லி பண்ண போகிறோம். அதற்கு வேண்டிய பொருள் வந்து மூங்கில் அரிசி ஒரு கப்பு, இந்த கருப்பரிசி கவுனி அரிசி ஒரு கப்பு, சிவப்பு அரிசி இந்த இது தீட்டாத அரிசி ஒரு கப்பு, புழுங்கரிசி அரை கப்பு போடும் நான் வச்சுருக்கேன். உளுந்து ஒன்றுக்கு கால் தான், அதை நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுருக்கேன். பச்சரிசியும் வச்சுருக்கேன். இதெல்லாம் மூங்கில் அரிசி வந்து நல்ல குழும்பு, நரம்பு எலும்புகளுக்கெல்லாம் வலுப்பெறும். மாதவிடா சமயத்தில் வழிகளுக்கெல்லாம் இது தேவைலாம். குழந்தைகளுக்கு, டீனேஜ் குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணாத்தும், இது ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிறது தான். இது ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெரியவர்களுக்கு இந்த பேக் பெயின் வருங்கிறவங்க இது மாதிரி மூங்கில் அரிசியை செய்து சாப்பிட்லாம். இது குழும்பு அரிசி நல்ல குளிர்ச்சியை தரும், நல்ல டேஸ்ட்டு, இது உடம்புக்கு நல்லது தான். இது கருவ அரிசியை சுகர் உள்ளவங்களோட இதை சாப்பிட்லாம். இந்த அரிசி சாப்பிட்றதுனால இதை வந்து இந்த புழுங்கரிசி இட்லி அரிசி எப்பவும் போல் நம்ம இதோட சேர்ந்து போட்டால் இந்த இட்லி சாப்பிட்டா நல்லா, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால் இந்த புழுங்கரிசி பச்சரிசியும் அது மாதிரி தான் சரி போட்டுக்கலாம். உளுந்து ஒன்றுக்கு கால் கணக்கு பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ பண்ணணும் அதை போட்டுருங்க. அதோட இஞ்சி, தாளிக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, நெய் தாளித்தாலும் சரி, எண்ணெய் தாளித்தாலும் சரி, உப்பு. இதை முத நாள் ராத்திரியே எல்லாத்தையும் மூங்கில் அரிசி நிறைய 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரமாவது ஊறணும், இது சீக்கிரம் ஊறாது அரைக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒன்றா போட்டு இது தனியாக அரைச்சி அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. ராத்திரியே கரைச்சி வச்சுட்டு இந்த மாவை இப்படி கரைச்சி இதோட தாளிச்சு குட்டியே வச்சுருக்கேன். இந்த அப்போல்லாம் குழந்தைகளுக்கு அழுதான்னா சீக்கிரம் உண்ணீரை வச்சு வளர்ணி, அப்போல்லாம் வெங்கலப்பானில் சாதம் குடிப்பா, அப்போ ஒத்தத்தட்டை வச்சு இட்லி பண்ணி கொடுப்பா. அது இப்போ இல்லை, அதனால் இப்போ இதை ஒத்த தட்டில் வச்சு இந்த இட்லியை இப்படி பண்ணுறோம். தட்டில் இப்படி மாவு போட்டு இது ஒத்த தட்டு இட்லிங்கிறது ஆவியில் அந்த இட்லியை விட இது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த தாளிச்சு கொட்டி. இந்த 5 அரிசியும் போட்டதுனால டீனேஜ் குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு, எல்லாருக்குமே இது டயத்தில் உள்ளவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. அதனால் வேகத்தை இந்த மாதிரி இது மாதிரி வந்து தேங்காய் சட்னியோ அல்லது இது சாம்பாரோ தக்காளி சட்னியோ பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியான ஒரு இதை. லஞ்ச் பாக்ஸும் குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். இது ரொம்ப நல்ல, இந்த இட்லி விட இந்த இட்லி ரொம்ப நல்லது.